வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஈஃபல் கோபுரத்தின் வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈஃபல் கோபுரம் பாரிஸில் மிக கூடுதலாக அடையாளம் காணத்தக்க குறிப்பிடமாகும் அத்துடன் உலகம் முழுவதிலும் இது பாரிசிற்கான ஒரு குறியீடாகவும் அறியப்படுகிறது இதை வடிவமைத்த அலெக்சாண்டர் கஸ்டவ் ஈஃபல்லின் பெயரினால் அழைக்கப்படும் இக்கோபுரம் முக்கியமான சுற்றுலா தலமாகும் ஆண்டுதோறும் ஐம்பத்தி ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இதை பார்க்க வருகிறார்கள் இக்கோபுரம் தனது இருபது கோடியாவது பார்வையாளரை இரண்டாயிரத்தி இரண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது வரையான காலப்பகுதியில் இவ்வமைப்பு பிரெஞ்சு புரட்சியின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டதின் ஒரு பகுதியாக எக்ஸ்போசியன் யூனிவர்சல் என்னும் உலக கண்காட்சி விழாவுக்கு நுழைவாயில் வளைவாக கட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி தொடக்க விழா நடைபெற்றது மே ஆறில் திறந்துவிடப்பட்டது முன்னூறு உருக்கு வேலையாளர்கள் ஐந்து லட்சம் ஆணிகளைப் பயன்படுத்தி பதினெட்டாயிரத்தி முப்பத்தி எட்டு உருக்கு துண்டுகளை ஒன்றோடு ஒன்று பொருத்தினார்கள் அக்காலத்திய பாதுகாப்பு தரத்தை கருத்தில் கொள்ளும்போது இதன் கட்டுமான காலத்தில் உயர்த்திகளை பொருத்தும் போது ஒரே ஒரு தொழிலாளி மட்டும் இறக்க நேர்ந்தது குறிப்பிடத்தக்கதாகும் இக்கோபுரம் அதன் உச்சியிலுள்ள இருபது மீட்டர் உயரமுள்ள தொலைக்காட்சி ஆண்டனாவை சேர்க்காது முன்னூறு மீட்டர்கள் உயரமானது பத்தாயிரம் தொன்களிலும் கூடிய நிறையை உடையதும் ஆகும் இது கட்டிமுடிக்கப்பட்ட காலத்தில் இதுவே உலகின் அதிக உயரமான அமைப்பாக இருந்தது இதன் பராமரிப்புக்காக ஏழு ஆண்டுகள் ஒருமுறை ஐம்பது தோன்கள் கடும் மண்ணிற பூச்சி மை பயன்படுத்தப்படுகிறது வெப்பநிலை மாறும்போது உருக்கு சுருங்கி வருவதன் காரணமாக ஈஃபல் கோபுரத்தின் உயரத்தில் பல சதம மீட்டர்கள் வேறுபாடு ஏற்படப்படுகின்றன இது கட்டப்பட்ட காலத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் பொதுமக்களிடமிருந்து எதிர்ப்பு இருந்தது பலர் இது பார்வைக்கு அழகாக இருக்காதென்று கருதினார்கள் இன்று இது உலகில் உள்ள மிக கவர்ச்சிகரமான கட்டிடங்களுள் ஒன்று என்று கருதப்படுகிறது ஆரம்பத்தில் இக்கோபுரத்தை இரண்டு ஆண்டுகள் அவ்விடத்தில் நிறுத்தப்பட்டவதற்கு ஈஃபல் அனுமதி பெற்றார் எனினும் தொடர்புகளுக்கு இது மிகவும் பெருமதி மிக்கதாக இருந்ததால் அனுமதி பத்திரம் காலாவாதியான பின்னும் கோபுரம் அங்கே நிற்க அனுமதிக்கப்பட்டது ஈஃபல் கோபுரத்தின் அடித்தளம் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கிழக்கு மற்றும் தெற்கு கால்கள் நேராகவும் மற்றும் ஒவ்வொரு காலும் ஆறு அடி ஆறு அங்குலம் உள்ள திண்ணமான சிமிட்டி பலகையில் நிறுத்தப்பட்டது மற்ற இரு கால்களும் சேனி நதி அருகே இருந்ததால் ஒவ்வொன்றிற்கும் இரண்டு ஆழ் அடித்தளம் தேவைப்பட்டன அவை அழுத்தப்பட்ட காற்று கேச்சான்கள் மூலமாக அமைக்கப்பட்டது இந்த பலகையானது இரும்பு வேலைப்பாடுகள் தாங்கக்கூடிய வளைந்த தலையுடைய சுண்ணாம்பு தொகுதியால் அமைக்கப்பட்டது இந்த லடாமானது இருபத்தி ஐந்து அடி நீளமுள்ள நான்கு அங்குலம் சுற்றளவு கூடிய திருகு அச்சாணியால் இரும்பு வேலைப்பாட்டுடன் சோக்கப்பட்டது ஒவ்வொரு லாடமும் கற்களைக் கொண்டும் பத்து சென்டிமீட்டர் விட்டமும் ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் நீளமும் உடைய ஒரு சோடி பூட்டானிகள் கொண்டு நிலைநிறுத்தப்பட்டது அடிப்படை கட்டுமானம் ஜூன் முப்பதாம் தேதி நினைவடைந்தது பின்னர் இரும்புகளை தூக்கி நிறுத்தும் வேலைகள் தொடங்கப்பட்டன நாம் காணக்கூடிய எழிலான இரும்பு கோபுரத்திற்கு பின்னால் முன் தயாரிப்பு வேலைகளும் கடின உழைப்பும் அடங்கியுள்ளது வரைபட அலுவலகமானது ஆயிரத்தி எழுநூறு பொது பொது வரைபடங்களையும் கோபுரத்திற்கு தேவைப்படும் பதினெட்டாயிரத்தி முப்பத்தி எட்டு பொருட்களின் மூன்றாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது விரிவான வரைபடங்களையும் தயாரித்தது வரைதல் மற்றும் வடிவமைப்பில் சிக்கலான கோணங்கள் மற்றும் துல்லியமான அளவுக்கூறுகளுடன் வரைவது மிகவும் சிக்கலாக இருந்தது பொருத்தி முடிக்கப்பட்ட சில பகுதிகள் பாரிசின் புறநகர் பகுதியான லெவலோஸ் பிரட்டில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் இருந்து குதிரை வண்டிகள் கொண்டுவரப்பட்டன துளையிடுதல் அல்லது வடிவமைத்தல் போன்ற எந்தவொரு வேலையும் கட்டுமான தளத்தில் செய்யவில்லை மாறாக ஏதாவதொரு பகுதியில் பொருந்தவில்லை என்றால் அதை மாற்றுவதற்கு தொழிற்சாலைக்கு அனுப்பப்பட்டது மொத்தத்தில் இது பதினெட்டாயிரத்தி முப்பத்தி எட்டு இரும்பு துண்டுகள் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் அரையாணிகள் பயன்படுத்தி சேர்த்து ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ள மாபெரும் கோபுரக் கட்டணமாகும் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் இறுதியில் ஈஃபல் கோபுரத்தின் முக்கிய கட்டுமான வேலைகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து மார்ச் முப்பத்தி ஒன்னில் அரசாங்க அலுவலர் குழு குழுக்கள் பல்வேறு செய்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் கோபுரத்தின் உச்சியில் விழா கொண்டாடப்பட்டது மின்தூக்கிகள் அமைக்கப்படாத நிலையில் அனைவரும் படிக்கட்டுகள் வழியாக அழைத்து செல்லப்பட்டு கோபுரத்தின் பல்வேறு வடிவமைப்புகள் பற்றி எடுத்து கூறப்பட்டது படிக்கட்டுகளில் நடந்து மேலே செல்ல ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆனது இதனால் பலர் முதல் தளத்திலேயே தங்கிவிட அமைப்பு பொறியாளர் எமிலி நக்குயிர் கட்டுமான தலைவர் ஜூன் காம்பேகன் பாரிசு நகர தலைவர் மற்றும் லீ பிகாரோ லீ மாண்டி இலுஸ்டர் பத்திரிகைகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் மட்டும் மேல் கட்டுமானம் வரை சென்றனர் பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஐந்து மணியளவில் இருபத்தி ஐந்து குண்டுகள் முழங்க பிரான்சின் மூவண்ணக் கொடி முதல் கட்டுமான தளத்தில் ஏற்றப்பட்டது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து வானொலி ஒலிபரப்பியாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை மின்கம்பி மூலமாகவே இணைக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆண்டு நெடுந்தொலைவு அலைபரப்பிகள் கட்டிடத்தின் அடியில் பதிக்கப்பட்டுள்ளது தெற்கு தூணில் இருக்கும் இந்த அலைபரப்பியை இப்பொழுதும் காணலாம் இன்று இரு வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிலையங்கள் ஈஃபெல் கோபுரத்தின் மூலம் தங்கள் அலைவரிசைகளை ஒலிப்பரப்பி கொண்டு இருக்கின்றன வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்